ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிதாக்கப்பட்ட பேராலயத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் வழங்குகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் 30 ஆண்டுகளுக்கு ஆரம்பித்த ஊழியத்திலே மறுபடியும் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி புதிதாக்கப்பட்ட பேராலயத்தில் நின்று இன்னைக்கு தேற்று வார்த்தையை வழங்குகிறோம். மாசம் மாசம் ஒவ்வொரு இடங்களில இருந்து நாங்கள் தேற்று வார்த்தைகள் தயார் பண்ணி வழங்குறோம். இன்றைக்கு இந்த புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தை வழங்குவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் தேதி இருக்கபடியால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தை சொல்லும் என்று ஜெபிக்கும் போது எனக்கும் என் தம்பிக்கு கர்த்தர் வசனத்தை வெளிப்படுத்தினார். வாசிக்கிறேன், ஹோசியாவின் புஸ்தகம் 14:5-7 நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். பணியை போல் என்று சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணம் இதை போல நான் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று பொருள்படும். ஒப்பிட்டு சொல்கிறார், வானத்து சர்வவல்லமுள்ள கர்த்தர் ராஜாதி தேவா தேவன், நான் உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருப்பேனா பணியை போல் இருப்பேன். பணிக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிறது, அந்த குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று பொருள்படும். பணி குளுமையை குறிக்கிறது, பணி சீக்கிரமா உருகி போய்விடும். பணி மகிழ்ச்சியை குறிக்கிறது, பணி செழிப்பை கொடுக்கும். பணி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வசனத்தின்படி இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு செழிப்பு, உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு மேன்மை, உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் கரைந்து போகும், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்க குடும்பம், தொழில், வியாபாரம், ஊழியம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பணியை போல் இருந்து உங்களை செழிக்கை செய்து முளைக்கை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதா, அருமையான கால நேரம் அக்டோபர் மாதம் முதல் தேதிக்காக நமக்கு யாரையெல்லாம் இந்த வசனத்தை கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பணியை போல் இருப்பீர். அவர் குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, ஊழியத்திற்கு நீர் பணியை போல இருந்து ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குழுமையோ இன்பத்தையோ மகிழ்ச்சி கூட சந்தோஷப்படுத்தும். ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்கு பணியை போல் அக்டோபர் மாதம் இருப்பேன். God bless you.